இன்னைக்கு வாசிய பயிற்சி பெங்களூர் நடைபெற்றது. நம்ம சிஷியரோட பேட்டியை நீங்க கேட்கலாம். சொல்லுங்க. குருங்க வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, நாம் அதை மீண்டும் பேஜர் பண்ணிக்காத நம்ம போகணும், அப்போதான் நம்ம வந்து அதை கற்றுக்க முடியும். அவங்க வந்து பல நாள் கஷ்டப்பட்டு நம்மளுக்கு வந்து கூடி சீக்கிரம் கொடுக்குறாங்க. அவங்க வந்து பல வருஷம் கஷ்டப்பட்டு அந்த வித்தியை கற்றுக்குறாங்க. கற்றுக்கணும், அவளுக்கு எளிமையாக கொடுத்து அதுக்கான மதிப்பு மரியாதை இல்லாத போயிடும். அதே மாதிரி பழகிறதுக்கான வந்து குரு இல்லாத நம்ம பழகவே கூடாது. நம்ம அது சின்னதை நம்ம போனோடனே ஈஸியாக கெச்சிச்சின்னு சொல்லிட்டு இவ்வளோதானு சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை. அது வந்து பழகிறதுக்கு வந்து குருவோடு இருந்து குருவோடு இணைந்து நம்ம கலந்தாலும் அதனுடைய பலன் கிடைக்கும். எதுவுமே ஈஸியாக அவ்வளோதான் கற்றுக்கணும் ஆச்சுன்னு சொல்லிட்டு விடுற மாதிரி இல்லை. இதை இவ்வளோதானு சொல்கிற மாதிரி இல்லை. இது குரு மூலியமாக தான் நம்ம முன்னே போகணும், அது வந்து பலன் கிடைக்கும். நடுவில் விட்டு போகிறது அது பலன் கிடைக்காது. பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். அது பழக பழகத்தான் நம்மளுக்கு வந்து அந்த மூச்சு பயிற்சி வந்து நம்மளுக்கு முழுசாக நிற்கணும். அது நான் வந்து இது பண்ணது என்னென்னா, எனக்கு வந்து மூச்சு பயிற்சி வந்து ரொம்ப முக்கியமானது. நான் மூச்சு பயிற்சினா ஜீவசமாதி ஆகணுன்ற ஒரு கணக்கு கூட வச்சுருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து இந்த மூச்சு பயிற்சி வந்து நான் முழுமையாடிடணும். முழுமையாடினா இன்றைக்கி வந்து நான் கற்றுட்டு போயிட்டேன், அதோட முடிஞ்சிச்சு, நான் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண உண்மையாக முடியாது. நான் பிராணிக்கிலையுமே வந்து ஹையர் லெவல் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன். பிராணிக்கிழங்கிறது எல்லாமே இந்த மாதிரி தான். இந்த மாதிரி நம்ம சித்து நம்மளுடைய இந்து நம்ம நம்ம சனாதன தர்மோட குரு சித்தர்கிட்ட கற்றுக்க போய்தான் அந்த சைனீஸ் அவர் அந்த குரு வந்து கற்றுக் கொடுத்து உலகம் முழுக்க வந்துட்டு அவர் இது பண்ணியிருக்கிறாரு, சோ ஆக்ஸுன்னு சொல்லிட்டு. ஸோ அவருடைய ப்ராக்டிஸும் வந்துட்டு அவர் ஒரு சைனீஸாக இருந்து நம்ம இந்து மதத்தில் வந்து இதை கற்றுட்டு போய் அவர் வந்து பல இடத்துல அவர் விளம்பரம் பண்ணியும் பண்ணாதையும் அவர் உலகம் முழுக்க அவர் பேர் வாங்கிக்கிறாரு. அதே மாதிரி ஐயாவும் இப்போ முன்னாடி வந்திருக்கிறாரு. பணம்ன்றது வந்துட்டு தேவையில்லாத விஷயம் இருந்தாலும் வந்து அது வந்து குரு காணிக்கை நம்ம கொடுத்தே ஆகணும். அது இந்த குரு காணிக்கை கொடுத்தாதான் அதுடைய அதனுடைய கலை அதனுடைய வித்தியை வந்து பழிக்கும். நம்ம குரு காணிக்கை இல்லாத பண்ணுறது வந்து அது பழிக்காது. அது பிராணி கிளியங்கள் கூட அப்படி தான் அவருக்கு சில டைம்ல நான் கேட்டிருக்கிறேன். அப்போ வந்து அவன் குரு காணிக்கைன்றது அதுக்கு விளம்பரம் கிளியராக சர்டிஃபை பண்ணவோ அதை நான் ஒத்துக்கினேன். அதே மாதிரி நம்ம வந்து ப்ராக்டிஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணாத எதுவுமே ஆகாது. ஏபிசிடி எழுதிட்டால் முடிஞ்சாது. ஏபிசிடி வந்து ஒரு ஒரு வார்த்தை ஒரு ஒரு வார்த்தை ஒரு ஒரு நாளாக ஒரு ஒரு நாளாக வந்து தான் நம்ம அதை முழுமையடைய முடியும். சரி, இப்போ நம்ம இப்போ வந்து உட்காந்ததுக்கும் இப்போ மூக்களை காத்து நின்றுச்சா இல்லையா? எனக்கு வந்து முழுசாக எனக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகலை. எனக்கு வந்து டைம் வேணும். மூக்களை காத்து நின்றுச்சா தான் கேள்வி. மூச்சு காத்து நிற்குது, மூச்சு காத்து நிற்குது. செகண்ட் சைக்கிள் வரும்போது திணறல அந்த மூச்சு காத்து செகண்ட் சைக்கிள் உள்ளே வந்து சுத்தத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து டச் பண்ணி விட்டாச்சு. அது புரிஞ்சுக்கினேன், ஐயா வந்து டச் பண்ணி விட்டாச்சுன்னு. ஆனால் இந்த ப்ராக்டிஸ் வந்து எனக்கு இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட எனக்கு இது சிலது இந்த மாதிரிலாம் ஆயிருக்குது. ஆனால் வந்து குரு மூலியமாக தான் நான் செய்யணும்னு சொல்லிட்டு ஐயா கிட்டே வந்தேன் நான். எனக்கு எப்படியாச்சும் நான் தியானம் பண்ணும்போது இமீடியட்டாக சில கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அனுப்பாது என் மூச்சு வந்து ஸ்டாப் ஆகிடுது. அது எனக்கே தெரியாது ஸ்டாப் ஆகிடுது. அது ஐயா கிட்ட முதல்ல சொன்னேன். சொன்னப்போ கூட சரி ஐயா ரொம்ப நல்லது, நீங்கள் வாங்கன்னு சொன்னார். ஸோ இப்போ எனக்கு வந்து குரு கெடுச்சிக்கிறாரு. இதை வந்து நான் தைரியமாக நான் முன்ன போகலான்னு குரு செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ எனக்கு குரு தைரியம் இருக்கிறதுனால வந்துட்டு நான் தைரியமாக செய்யலாம். இது வந்து ப்ராப்பராக செய்யலாம், ப்ரொசீஜராக இருக்குது. இது எல்லாரும் நான் கேட்டுக்கொள்ளுறேன். எல்லாம் வந்து நான் இந்த வாசு யோகா கற்றுக்கணும். ரொம்ப எளிமையாக சொல்லிக்கொள்ள ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து விலை மதிப்பு கட்ட முடியாது. பைசா பணம்ன்றது வந்துட்டு இதுக்கு ஈடு இல்லை, ஈடு இல்லை. அதனால் வந்து குருங்கோ மூலியமாக தான், குரு மூலியம் பூஜா மூலியம் தான் அதை சொல்கிறாங்க. இருக்க சரியாக வர சொல்லுங்க. அது ஒன்று முழுமையாக நம்ம அடையணும்னா குரு வேணே வேணும். குரு இல்லாத எந்த வித்தியையும் நம்மளுக்கு பழிக்காது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா உங்கள் பேட்டி சொல்லுங்கள். என் பேர் லக்ஷ்மி. எனக்கு வந்து ப்ராப்ளம் முன்னாடி வந்து ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. எதை எடுத்தாலுமே முதல்ல அதுதான் வரும். நான் எத்தனையோ பயிற்சிகள் எடுத்திருக்கேன், ஆனாலும் வந்து அதை விட்டு என்னால் வர முடியல. இங்கே வந்து இந்த பயிற்சிக்கு அப்புறமா வந்து ஒரு நானே வந்து ஒரு ஒளி தேகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது. ஸோ அந்த நானே ஒரு ஜோதி அப்படிங்கும் போது எந்த ஒரு நெகட்டிவும் என் பக்கத்தில் வர முடியாது. நான் தான் வந்து அதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு. அது தவிர சின்ன சின்ன டே டு டே லைஃப்பில் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், அதை வந்து நம்ம எப்படி கரெக்ட் பண்ணி கொண்டு போகிறது அப்படின்னு ஒரு நல்ல வழிகாட்டுதல் கொடுத்தாங்க. தெய்வத்தை கூப்பிட்டோம்னா அதை வந்து திருப்பி அனுப்பணும், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட நல்ல கிளியர் ஆச்சு இங்கே.
வந்து இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப பயனுள்ளது. ஆனா நான் இதை வந்து டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும், அதுல வந்து இன்னும் இதுலயே ஸ்டிக் ஆன் பண்ணி திருப்பியும் அந்த நெகட்டிவிட்டிக்குள்ள போயிடாம வந்து என்னோட இனியுமே நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கும். நோய்க்கு வந்துருச்சா அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன். இப்போ நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க? நான் 9:30 வந்தேன். மணி எத்தனை? பசிக்குதா? எவ்வளோ நேரம் ஆயிருக்கு? எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க வீட்டில்? 8 மணி எத்தனை? 7 மணி நேரம் உட்காந்துருக்கேன். டீ தான் கொடுத்தேன், பசிக்கவே இல்லையே. பார்த்தீங்களா எண்ணமே இல்லை. எண்ணம் இல்லை. சரி, இப்போ இன்னொரு எண்ணங்கள் ரொம்ப குறைஞ்சிருக்கு, மூச்சோட வேகமும் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு. சரி, இப்போ நான் என்ன சொல்றேன், மூக்கில் காத்து நின்றுச்சா இல்லையா? நின்றுச்சு. இப்போ மூக்கு வெளியே ஓடுறது வாசியம் நினைக்கிறீங்களா, உள்ளே ஓடிடுறது வாசியம் நினைக்கிறீங்க? இதான் குவெஸ்டன். உள்ளே ஓடுறதா? இப்போ நான் நிஷ்டைங்கிற பயிர் சொல்லும்போது எல்லாத்துக்கும் மூக்கு உள்ள தானே ஓடிச்சேன். ஆமாம், இதுதான் நிஷ்டை, அதுதான் வாசி. ரொம்ப அற்புதமான பயிற்சி இது. ஆமாம், சந்தோஷம். நான் வந்து உலக மக்கள் அனைவரும் கற்றுக்கலாம் ஆசைப்படுறேன். இதை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க குடும்பமே, குடும்பத்தில் எல்லாம் கற்றுக்கணும். அப்படி இப்படி நான் வந்தால் உங்கள் வீட்டில் எல்லாம் சொல்லித்தரணும். அப்படி இருந்தால் இந்த உலகமே, நம்ம குடும்பமே ஞான குடும்பம் மாறிடும் அப்படிங்கிறத உறுதியாக என்னை 2005 சொல்லிக் கொடுத்து அனுபவம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கரு புருஷத்து மையம், 790 463 80 79, சகல சௌபாக்கியம் பெறுகிறேன்.